குறிப்பாக ஆஷூரா தினம் வரும்போது அங்கே ஒரு முக்கியமான பிதாத் இருக்கிறது. என்ன பிதாத்து தெரியுமா? சலாத்துல் ஆஷூரா அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. தொழுகையிலேயே ஏன்னா நோன்பை நிறைய புதுசு புதுசாக கண்டுபிடிச்சவங்க, உம்ராவை கண்டுபிடிச்சவங்க தொழுகையை கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்களா? ஆஷூராவிற்கென்று ஒரு தொழுகை. எப்படி இன்றைக்கு நமக்கு சலாத்துல் ஃபஜர், சலாத்துல் துஹர், சலாத்துல் ஆசர், சலாத்துல் மஹ்ரிப், சலாத்துல் இஷா என்று இருக்கிறதோ, சூரிய கிரகண சந்திர கிரகண தொழுகைகளை குறித்து வரும்போது சலாத்துல் குசூஃப், சலாத்துல் ஹுசூஃப் என்று இருக்கிறதோ, மழை வேண்டி தொழுகை வரும்போது சலாத்துல் இஸ்திஸ்கா என்று இருக்கிறதோ, ஜனாசாவிற்காக தொழுகும் போது சலாத்துல் ஜனாசா என்று இருக்கிறதோ, லுஹா நேரத்திலே தொழக்கூடிய தொழுகை சலாத்துல் லுஹா என்று இருப்பதைப் போல, ஆஷூரா நாளுக்கென்று ஒரு பிரத்யேகமான தொழுகையை கண்டுபிடித்து சலாத்து ஆஷூரான்னு பேர வச்சிட்டாங்க. அப்படிதானே சமீபத்தில் நீங்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு விஷயத்தை உருவாக்குவதோ அல்லது ஒரு விஷயத்தை மக்களிடத்தில் அது குறித்த சிறப்பையெல்லாம் சொல்லுவதெல்லாம் பெருசில்லை. முதல்ல அதுக்கு என்ன செய்யணும், என்னங்க செய்யணும், பேர் வைக்கணும். அப்படிதானே அந்த பேர் தான் மனிதர்களிடத்திலே கொண்டு போய் எல்லாவற்றையும் சேர்க்கும். சமீபத்தில் ஒரு இடத்துல போனோம், ஃப்ரைடு இட்லி அப்படின்னு வச்சுருந்தான். இட்லி நமக்கு எப்படிங்க தெரியும், இட்லி நம்ம சாதாரணமாக தமிழ்நாட்டு மக்கள் இலங்கை மக்கள் அதிகமாக நம்ம இட்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த இட்லிக்கு ஒரு என்னன்னு போய் பார்த்தா இட்லி தான் உண்மையிலேயே, ஆனால் நம்ம எதிர்பார்க்காத அளவிற்கு அதில் அந்த பிரெட்டில் நம்ம போடக்கூடிய அந்த துகள்களை எல்லாம் போட்டு அந்த ஒரு மாதிரியாக ப்ரோஸ்டட் பண்ணி அதை ஒரு டிஷ்ஷாக வைத்திருக்கிறாரு. அந்த டிஷ்ஷை சாப்பிடணும் நமக்கு ஏன் ஆசை வருது அப்படின்னா அவன் வச்சிருக்கிற பேர். அதே போன்று நீங்கள் ஆஷூரா அன்னைக்கு தொழுகணும் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு வரா மாட்டாங்க, அதுக்கு ஒரு பேரை கண்டுபிடிக்கிறோன்ன உடனே சலாத்துல் ஆஷூரா. அது என்ன சலாத்துல் ஆஷூரா, லுஹருக்கும் அசருக்கும் மத்தியில் ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து. இதெல்லாம் அப்டேட்டட் வெர்ஷன் பீப்புள் மட்டுமே செய்யுது நம்ம ஊரில். இதெல்லாம் உங்கள் ஊர் எங்கேயாவது இருக்குதா, இங்கே கேள்விப்பட்டிருக்கிறீங்களா சலாத்துல் ஆஷூரா அப்படின்னு ஒன்று இருக்கான்னு? அது நம்ம பக்கம் கிடையாது. ஏன்னா நம்ம மக்கள் இன்னும் அப்டேட் ஆகலை. அப்டேட்டட் பீப்புள் இருக்காங்களே அவங்க செய்யக்கூடியது தான் இந்த சலாத்துல் ஆஷூரா. இந்த சலாத்துல் ஆஷூரால என்ன நடக்கும், ரெண்டு ரக்காத்து துழுவாங்க. இந்த ரெண்டு ரக்காத்து லுஹருக்கும் அசருக்கும் இடையில் ரெண்டு ரக்காத்தில் சாரி நான்கு ரக்காத்துகள் துழுவார்கள். அதில் ஒவ்வொரு ரக்காத்துலேயும் ஒரு முறை சூரத்துல் ஃபாத்திஹா, பத்து முறை ஆயத்துல் குர்சி, பத்து முறை குல்ஹு அல்லாஹு அஹது, அஞ்சு முறை குளோரோபின் நாஸ் குளோரோபில் ஃபலக், இப்படி எல்லாம் ஓதி தொழுவணும். ஏன் சும்மா டக்குன்னு ரெண்டு ரக்கா தொழுவுங்க நாலு ரக்கா தொழுவுங்கன்னா அதில் ஒரு மசாலா இருக்காது. மசாலா போட்டால் தான் மக்களிடத்தில் எதுவும் போய் சேரும். அப்போ என்ன செய்யணும், வித்தியாசமான தொழுகையை வித்தியாசமான முறையில் சொன்னால் தான் அது மார்க்கெட்டிங் ஆகும். உடனே அந்த காலத்தில் எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, நான்கு ரக்காத்தை தொழுவணும்ப்பா, அதில் ஒவ்வொரு ரக்கத்துலையும் சூரத்துல் ஃபாத்திஹா மட்டும் எத்தனை வாட்டி ஓதணும், ஒரு வாட்டி தான் ஓதணும். ஆயத்துல் குர்சி எத்தனை வாட்டி ஓதணும், பத்து வாட்டி ஓதணும். குல்ஹுவல்லாஹு பத்து வாட்டி ஓதணும். குளோரோபின்னாஸ் குளோரோபில் ஃபலக்கு அஞ்சு வாட்டி ஓதணும். இதை முடிச்சுட்டு எழுந்து எஞ்சி வந்துடக்கூடாது. நீங்கள் என்னப்பா செய்யணும், அடுத்து எழுபது முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லணும். அப்படி சொன்னால் என்ன ஆகும், அதற்கும் ஏகப்பட்ட சிறப்புகள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது சகோதரர்களே. எந்த தீண்டும் எந்த தீங்கும் உன்னை தீண்டாது, அந்த வருடம் பூரா சூனியத்தினால் நீ பாதிக்கப்பட மாட்டாய், அந்த வருடம் பூரா கண் பார்வையினால் நீ பாதிக்கப்பட மாட்டாய். இன்றைக்கி மக்கள்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை தானேங்க, கண்ணை கூட இன்றைக்கி கண்டுக்காமல் போயிடலாம். ஆனால் எதை கண்டுக்காமல் போக முடியாது, கண்ணை கண்டுக்காமல் போக முடியாது. ஏன், இன்னைக்கு நிறைய பேர் கண் பார்வையில் பாதிக்கும். குறிப்பாக வெளிநாட்டிலே வேலை பார்க்குற நமக்கு நிறைய அனுபவம் இருக்கும். நம்ம இங்கே என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், என்ன சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. கூலாக உனக்கு என்னப்பா வெளிநாட்டு வாழ்க்கை, உனக்கு என்னப்பா சவுதியில் இருக்கிற என்னவோ, நம்ம இங்கே இருக்கிற அரசவையில் அங்கம் வகிப்பதை போல, நம்ம என்னவோ இங்கே ஆளும் வர்க்கத்தினுடைய பிரதிநிதிகளைப் போல, உனக்கு என்னப்பா நீ ஜாலி சவுதி காசு ரியாலு தீனாரு திருஹமு. ஆனால் நம்ம என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் நமக்கு தான் தெரியும். நல்லா யோசிங்க சகோதரர்களே, ஊருக்கு போகும்போது ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் இங்கே இருக்கிற பொருட்களை பயன்படுத்தணும்னு பார்த்து பார்த்து வாங்கிட்டு போகிறோம். ஆனால் நம்ம எதை பயன்படுத்துகிறோம், நம்ம இன்னும் அதே அம்மாம் சோப்பு மார்கோ அப்படி தானேங்க. உண்மையில் நம்ம இங்கிறது விதவிதமாக எல்லாம் வாங்கிட்டு கொண்டு போகிறோம். நம்ம அதே ப்ளூ கலரு தேங்காய் டப்பா அந்த தேங்காய் எண்ணெய் நம்ம எல்லாம் அங்கிருந்து வாங்கிட்டு வரோம். ஏன் அங்கிருந்து வாங்கிட்டு வரோம், ரொம்ப ஹை குவாலிட்டினா எதுங்க வாங்கிட்டு வரோம், எதுக்கு வாங்கிட்டு வரோம் சொல்லுங்க, காசு கம்மி உண்மை அதுதான். நாங்கள் அப்படி எங்கள் தேசியம் அப்படிலாம் நமக்கு எதுவும் கிடையாது. நம்மளாம் வெளிநாட்டு பொருள் வந்தால் தான் விரும்பி பயன்படுத்துவோம். எல்லாரும் ஊரில் இருக்கிற எல்லாத்துக்கும் சீப்புலேருந்து எல்லாத்தையும் வெளிநாட்டு பொருட்கள் வாங்கி கொடுக்குறோம். ஆனால் அங்கேருந்து நம்ம வரும்போதும் 50 கிலோ கூட வரும், எவ்வளோ அனுமதிக்கிறோனோ அவ்வளோ. உள்ள பூரா என்ன இருக்குது, இத்து போனது இந்தியா, எதெல்லாம் தேர்ட் கிளாஸ், எதெல்லாம் அடிமட்ட குவாலிட்டியோ எல்லாத்தையும் போட்டு போட்டு எடுத்துகிட்டு வரோம். அடுத்த வெக்கேஷன் போகிற வரைக்கும் இது நம்மக்கிட்ட அப்படியே இருக்குது. பேஸ்ட்லேருந்து ப்ரெஷ்ஷிலேருந்து எல்லாம் அங்கேருந்து கொண்டு வரோம். எதுக்கு, நான் இந்தியன், இந்தியாவினுடைய அதெல்லாம் கிடையாது. காசு கொஞ்சமாவது கம்மியாக இருக்குங்க நம்ம கம்பேர் பண்ணும்போது. ஆனால் அவங்களுக்கு ஏதாவது தெரியுமா,
எதுவுமே தெரியாது. இப்படி கண்ணை போட்டு போட்டு பல பேரதுனால ஹதீஸ் இது, அல் ஐனு ஹக்குன், கண் பார்வை என்பது உண்மையானதுன்னு இருக்கிறாங்க. அப்போ கண்ல இருந்து பாதிக்கணும்னா, கண் பாதிப்பிலிருந்து நீ வந்து விமோச்சனம் பெற வேண்டும் என்றால், விடுதலை பெற வேண்டும் என்றால், நீ என்ன செய்யணும், இந்த சலாத்துல் ஆஷுராவை தொழுகணும். அது இப்படி இப்படியெல்லாம் நீ இப்படி கரெக்டாக தொழுதாதான் நீ வந்து செய்ய. இந்த இப்படி இப்படி வித்தியாசமாக சொல்லப்பட்டிருக்கிறது யாராவது போய் தனியாக செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்போ நமக்கு யாருடைய உதவி தேவைப்படும், யாருடைய உதவி தேவைப்படும், நல்லா சவுப்பு போட்டிருக்கிற ஏதாவது ஒரு அஜரத்தினுடைய உதவி நமக்கு தேவைப்படும். அப்போ எவ்வளவு விவரமாக அவர்கள் அன்றைக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். இதெல்லாம் மூடப்பழக்க வழக்கங்கள், இது எதுவுமே மார்க்கத்தில் இல்லை. இதை ஓதுவதற்கு சகோதரர்களே, தொழுவதற்கு ஒரு காரணமும் சொல்லப்பட்டிருக்கிறது. எதுவுமே காரணம் சொல்லப்படாமனா என்ன செய்யாது, சந்தையில் நிற்காது. நீங்கள் பேரை புதுசாக போட்டு மார்க்கெட்டிங் பண்ணலாம், ஆனால் ரொம்ப காலம் நிற்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும், சந்தைப்படுத்துவதற்கு சமயோசித காரணங்கள் சொல்லப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆஷுரா நோன் போய்ப்பதற்கு வரலாற்று ரீதியாக ஒரு காரணம் சொன்னார்கள். என்ன காரணம் சொன்னாங்க, என்ன காரணங்க சொன்னாங்க, அட சொல்லுங்களேங்க யாராவது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனிடம் இருந்து அல்லாஹ் காப்பாற்று, பனு இஸ்ரவேலர்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்தை ஃபிரௌனிடம் இருந்து காப்பாற்று. அதே போன்று இதற்கு என்னெல்லாம் காரணம் சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? இந்த மாதிரி எதெல்லாம் இஸ்லாமிய வரலாற்றில் அசாதாரண நிகழ்வுகளோ, எதுவெல்லாம் அற்புதங்கள் என்றும் அதிசயங்கள் என்றும் அந்தந்த சமூகங்களிலே பார்க்கப்பட்டதோ, இன்று வரைக்கும் அதை ஆச்சரியத்தோடு நாம் படித்து கொண்டிருக்கிறோமோ, அந்த எல்லா சம்பவமும் அன்னைக்கு தான் நடந்துச்சுன்னு அடிச்சு விட்டானுங்க. எதுல இருந்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தௌபாவை எல்லாம் ஏற்றான் குர்ஆன்ல வருது இல்லையா, அது நடந்தது ஆஷுரா. ஆஷுராவுக்கு தான் சும்மா நாள் கிடையாது இது. இது இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளுங்கிறது சாதாரணமான நாளாக நீ நினைத்து விடாதே. அதில் தான் என்னது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. ஆதம் நபிக்கு அப்புறம் ஃபேமஸ் ஆனவங்க யாரு, நூஹ் நபி. நூஹ் நபியுடைய வாழ்க்கையில் ஃபேமஸாக நடந்தது எது, கப்பல் சம்பவம். அந்த கப்பல் சம்பவம் நடந்தது ஆஷுராவில் தான் போட்டான் ஒரு போடு. சரி, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்புறம் அப்படியே நம்ம பார்த்தோம்னா நபிமார்கள் இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் ரொம்ப பெரிய சம்பவம்னா எதை சொல்லுவோம், நெருப்பில் இருந்து பாதுகாக்கப்பட்டு அது நடந்தது ஆஷுராவில் தான்ட்டான். சரி, இப்ராஹிம் நபிக்கு அப்புறம் யார், இஸ்மாயில் நபி. இஸ்மாயில் நபிக்கு இப்ராஹிம் நபிக்கு தொடர்பாக நடந்த பெரிய சம்பவம் எது, எது, கனவுல கண்டாங்களா இல்லையா அறுத்து பலியிடுவதற்கு. அங்கே போகும்போது கூட்டு போனாங்களா இல்லை, கூட்டு போனாங்களா இல்லையா, அங்கே அவங்க அறுக்க எத்தனித்த போது ஒரு ஆட்டை வச்சு அல்லாஹ் காப்பாற்றினானே, அது நடந்தது ஆஷுராலன்ட்டான். சரி, அடுத்து யூசுப் அலி இஸ்லாத்தினுடைய யாக்கூப் அலி இஸ்லாம் அவங்க வரலாறுல நடந்த பெரிய விஷயம் எது, எது, கிணத்துல விழுந்ததுன்னு சொன்னால் ஏ ஆஷுரானிக்கு கிணத்துல விழுந்தோம் பண்ணுறோம், அதை சொல்லலை. விவரம் அதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப தெளிவான மாளிகை எழுதி வச்சுருந்தாங்க. அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு தெரியும், இவ்வளவு நெருக்கமாக தன்னுடைய மகனை வளர்த்தாங்க. சொந்த சகோதரர்களின் பொறாமையின் காரணத்தினால் பன்னெடுங்காலம் அவர்கள் பிரியும் சூழல் ஏற்பட்டு, அதனால் யூசுப் அலைஹிஸ்ஸலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லனா துயரங்கள் மனக்கவலைகளுக்கு ஆளாக்கப்பட்டு, எந்த அளவுக்குன்னா இன்னமா அஷ்கூ புஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய கஷ்டத்தையும் என்னுடைய கவலையையும் என்னுடைய சங்கடத்தையும் நான் என் இறைவனிடத்தில் தான் முறையிடுவேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு யாக்கூபு நபியின் பிரிவை நினைத்து நினைத்து எந்த அளவிற்கு வாடுகிறார்கள் என்றால், உடன் சுத்தி நிற்பவர்களெல்லாம் என்ன சொன்னாங்க, நீ யூசுஃபை நினைத்தே உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விடுமோ, யூசுஃபை நினைத்தே நீ உங்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதிக்கு நீங்கள் போய்விடுவீர்களோ என்று சுற்றியிருப்பவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு மகனின் மீது பிரியம் அவர்களுக்கு இருந்துச்சு. அந்த யூசுப் அலை இஸ்லாம் அவர்களுடைய குடும்பம் கடைசியாக ஒன்றாச்சு பாருங்க, அது நடந்தது ஆஷுரா நடிச்சு விட்டேன். இப்படி சொன்னால் தானே நமக்கு வந்து சந்தைப்படுத்த முடியும். எதையும் சகோதரர்களே சந்தைப்படுத்துவதற்கு என்ன வேணும், ஒரு காரணம். இன்றைக்கு அதைத்தானே இந்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. எதெல்லாம் இந்த சமூகத்திலே ஒழிக்கப்பட வேண்டுமோ, எதெல்லாம் இந்த சமுதாயத்திலே கிருமிகள் என்றும் கிருமி நாசினி அதாவது கிருமி என்று அது முழுக்க முழுக்க புறக்கணிக்கப்பட வேண்டுமோ, அவைகளெல்லாம் இன்றைக்கு சந்தைப்படுத்தப்படுகிறது. எப்படி சந்தைப்படுத்தப்படுகிறது, தப்பும் தவறமான வரலாற்று புராணங்களை சொல்லி சொல்லி. ஒரு ஆள் கூட ஆர்எஸ்எஸிலும் இந்த இவர்களிலும் சுதந்திர போராட்டத்திலே பங்கெடுக்கவே இல்லை, ஆனால் இந்தியாவை உருவாக்கியதே நாங்கள் தான் என்று தப்பும் தவறுமான வரலாறுகள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது.
இப்படி பொய்யான காரணங்கள் சொன்னால் தான் சந்தைப்படுத்தப்பட்ட விஷயங்கள் நிற்கும் நிலைக்கும். இதே காரியத்தை தான் இஸ்லாத்திற்கு வெளியே இருக்கிற எதிரிகளும் செய்தார்கள், இஸ்லாத்திலே உள்ளே இருந்த இஸ்லாத்திற்கான எதிரிகளும் செய்தார்கள். இப்போ என்ன செஞ்சாங்க, அந்த சலாத்துல் ஆஷராவை நீங்கள் தொழ வேண்டும், அது இப்படி இப்படியெல்லாம் தொழுவணும், அதில் இருக்கிற பிரத்யேகமான துவாவை நீங்கள் ஓதணும், இப்படி ஓதுனீங்கன்னா அந்த வருஷத்தில் உங்களுக்கு மௌத்து வராது, அந்த வருஷத்தில் உங்களுக்கு சூனியத்தினால் நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீங்க, அந்த வருடத்திலே நீங்கள் கண் பார்வையினால் பாதிக்கப்பட மாட்டீர்கள். ஏன்னு தெரியுமா, அந்த நாளில் தான் இந்த எல்லா சம்பவங்களும் நடந்துச்சு. அப்பு சகோதரர்களே, அப்ப இந்த சலாத்துல் ஆஷுரா என்கிற பெயரில் நிறைவேற்றப்படக்கூடிய தொழுகையும் என்னது, பிதாத் என்பதை புரிந்து கொள்ள